மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதலமைச்சருடைய அரசாங்கத்தின் நோக்கம் மக்கள் அரசாங்கத்தை தேடி நாடி வரும் சேவைகளை மக்களிடமே சென்று போய் செலுத்துவதுதான் சிறப்பு என்ற ஒரு கருத்து தத்துவம். அந்த அடிப்படையில் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, வீட்டிலேயே உயிர் சான்றிதழ் பென்ஷனர்ஸ்க்கு, இப்போது இ ஸ்டாம்ப் பேப்பர், அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் கூட ஆன்லைன்லேயே பெறக்கூடிய சூழ்நிலை, அதையெல்லாம் தாண்டி மாண்பு முதலமைச்சர் அவர்களே கள ஆய்வில் முதலமைச்சர் என்று கோட்டையில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிடாமல் அவரே மாவட்டம் மாவட்டமாக போய் அங்கங்கே கள ஆய்வு செஞ்சிட்ருக்காரு. அதே போல் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு புது திட்டம் அறிவித்திருக்கிறோம். அதாவது அரசின் திட்டங்களையும் சேவைகளையும் கடைக்கோடி மக்களும் பெற்று பயனடையும் வகையில் அனைத்து ஊராட்சிகளிலும் நகர்ப்புற பகுதிகளிலும் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று. எனவே ஏன் இந்த மறுசீரமைப்பை பற்றி கூறினேன் என்றால், முடிந்த அளவிற்கு மக்கள் அரசு அலுவலகத்தை தேடி வரும் தேவையையே நீக்கும் வகையில் மறுசீரமைப்பு செய்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இருந்த போதிலும் மாண்பு உறுப்பினர் கூறும்படியிலும் அன்பு அண்ணன் மாண்பு அமைச்சர் தொகுதி என்ற காரணத்துக்காகவும், தொகுதி இல்லை இடம் என்ற ஊர் என்ற காரணத்துக்காகவும் இன்னும் ஒரு முறை அதை கூர்ந்த கவனத்துடன் பரிசீலனை செய்து தேவைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உங்கள் வாயிலாக கூறுகிறேன்.